ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சந்திரன் வலுப்பெற்ற ஜாதகம், மன உறுதி மிக்கவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கும் பல முறை யோசிப்பாங்க, புரியுதுங்களா? ஏன்னா சந்திரன்றது மனோகாரகன், அவர் வந்து ஒரு ஜாதகத்தில் வலுப்பெறார். உதாரணத்துக்கு ஆட்சி உச்சம் ஒரு விதமான வலு, அதே மாதிரி வளர்பிறை சந்திரனும் வலு. அதே சமயத்தில் சுபருடைய தொடர்பு அல்லது சுபருடைய பார்வை இருக்கக்கூடிய சந்திரனும் வலு. இந்த மாதிரி வலுப்பெற்ற நிலையில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு பெற்ற ஜாதகர்கள் எப்போவுமே வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காகவும் பயப்பட மாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க. துணிச்சலாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு தைரியம், அதே மாதிரி சிந்தனை திறன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு விஷயத்தை பற்றி கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். ஏன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய இந்த சந்திரன் வலுப்பெறும்போது அது நல்ல விதத்தில் இருக்கும்போது, சுபரோடு தொடர்பில் இருக்கும்போது அவங்களுடைய தாய் வர்க்கமும் வலுப்பெற்று இருக்கும். அதாவது தாயார் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு நன்மைகளையும் அவர்கள் அனுபவிப்பாங்க. தாயின் அன்பு பாசம், தாயாரால் கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான சுகங்களையும் இவங்க பெறுவாங்க. தாய் வழி உறவுகளும் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மிகுதியாக இருக்கும். அப்போது இந்த சந்திரன் வலுப்பெற்ற ஜாதகர் நிச்சயமாக வந்து நல்ல தெளிவான முடிவெடுப்பாங்க, ஒரு சரியான பாதையில் கொண்டு போவாங்க தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களையும். அதே மாதிரி இரக்க குணம் இருக்கும், அன்பான ஒரு மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வந்து அவங்க கோபம் நிறைஞ்சவங்களாக இருந்தாலும் அந்த குணம்ன்றதும் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா சந்திரன்றது தாயை குறிக்கக்கூடியது, தாயினாலே வந்து நல்ல குணம் தான், அன்பு தான். என்ன தான் தான் பிள்ளை வந்து தனக்கு வந்து கட்டுப்படலைனாலும் தாய் அன்பு எப்போவும் குறையாது, சரிங்களா? ஆமாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சந்திரன் நிச்சயமாக நல்ல வலுவான அமைப்பில் இருந்தால் நல்ல மன உறுதி மிக்கவர்களாக இருப்பாங்க, மனக்குழப்பம் இருக்காது. இதுவே இந்த சந்திரன் வலுவிழந்துட்டார், நீச்சம் ஆயிட்டார், இல்லை தேய்பிறை சந்திரன், இல்லை பாவிகளோடு தொடர்பு, இல்லை வந்து இவர் இருக்கக்கூடிய வீட்டு கொடுத்தவர் வலுவிழந்துட்டார், இந்த மாதிரி வலுவிழந்த நிலை வந்து அவங்களுக்கு அந்த மனக்குழப்பம் ஏற்படும், பதட்டம் இருக்கும், எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது, அந்தந்த நிமிஷத்துக்கு முடிவு மாறிக்கிட்டே இருக்கும், மனக்குழப்பம் மிகுதியாக இருக்குங்க. ஒரு தெளிவாக உறுதியாக இருக்கா அவங்களால முடியாது, மனக்குழப்பம் மிக்கவர்களாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி சில சிக்கல்களும் இருக்கக்கூடும், சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வலுப்பெற்றால் மனோகாரகன்ற ஒரு பொறுப்பு, அவர் வந்து ஒரு தெளிவு கொடுப்பார். இந்த மாதிரி இது ஒரு ஜஸ்ட் இது ஒரு விதி தான், இந்த மாதிரி இன்னும் பல விதிகள் இருக்குது, புரியுதுங்களா? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.